அனைவருக்குமே நன்கு தெரியும். தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, மத்தியில் ஆளுகிற கட்சி. அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் கொடி மட்டும் பறக்கக்கூடாது என்று தமிழக அரசு நினைப்பது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணத்தை தமிழகத்திலே ஏற்படுத்திவிடும். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மற்ற கட்சி கொடிகளை ஏற்ற விடாமல் தடுக்க வேண்டுமா? அப்பொழுது திமுக கொடி எங்கே பறக்கக்கூடாதா? பல்வேறு கட்சிகள் பல்வேறு இடங்களில் கொடியேற்றுவதற்கென்று ஒரு இடங்களை ஏதோ அரசே நிர்ணயித்தது போல பல பகுதிகளில் கொடிகள் இருக்கிறது, பல கட்சிகளின் கொடிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை ஏற்றக்கூடாது என்று சொல்வது, தடுக்க நினைப்பது ஒரு தலைப்பட்சமான ஒரு காழ்ப்புணர்ச்சியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. பல்வேறு சமூக குற்றங்களை தடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டிய காவல்துறை, சட்ட நெறிமுறைகளை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, நேற்றுக்கு ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாஜக கொடியேற்றுகிறான் பார்ப்பதற்காக அந்த பணியில் ஈடுபட்டு ஒவ்வொரு கொடியேற்றுகிற இடத்திலும் 10 பேர் 15 பேர் என்று காவல்துறை இருந்திருக்கிறது. நேற்று மட்டும் 1452 பேர் கைது செய்யப்பட்டு இரவிலே விடுதலை செய்யப்பட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றுவதை ஏன் தடுக்க வேண்டும் என்று மாநகராட்சியினுடைய, சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். சென்னை வந்து பெரிய பகுதி, சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ 22 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய பகுதி. இங்கே எல்லாம் கட்சி கொடிகள் ஏற்றுவதற்கு அந்த பகுதியினுடைய மாநகராட்சி அலுவலகங்களில் நாங்கள் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களுடைய நகல்களையும் ஆணையாளர் அவர்களுக்கு தனியாக ஒரு கடிதத்தையும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய உத்தரவுப்படி இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். மற்ற கட்சி கொடிகள் இருக்கிற இடத்தில் எங்கள் கட்சி கொடி ஏற்ற நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உங்களுக்கு கீழே இருக்கிற மாநகராட்சி அதிகாரிகளிடம் நீங்கள் இதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். வழக்கில் மாநகராட்சி ஆணையரைத்தான் முதலில் சேர்க்க வேண்டியது இருக்கும், ஏன்னா அவர் தான் அனுமதி கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட பேசியிருக்கோம். எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை அவர் கேட்டுக்கொண்டார். எங்கள் கடிதத்தையும் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த கடிதத்தையும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். உங்கள் கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுக்குமான பணி தான் இது. சென்னை மாநகராட்சிக்கு அவர்கிட்ட கொடுத்துருக்கோம், அடுத்து தலைமைச் செயலாளர்கிட்ட போய் கொடுப்போம், டிஜிபியை போய் பார்ப்போம். நாங்கள் முறைப்படி என்ன செய்ய வேண்டியமோ அதை செய்யுங்கள் என்று தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இதை நாங்கள் செய்கிறோம். ஆர்எஸ் பாரதி ரொம்ப ஞாபக மறதியில் இருக்கிறார். அவர் எது வேணாலும் சொல்லுவார், எப்படி வேணாலும் சொல்லுவார். அவருடைய பேச்சுக்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, எவ்வளவு அப்பட்டமா நீதிபதிகளையே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினவர் இதெல்லாம் பேச மாட்டாரா? நான் அதைத்தான் சொன்னேன், முன்தேதியிட்டு யாருக்கும் நீங்கள் அனுமதி கடிதம் கொடுக்க முடியாதுல்ல. இன்றைக்கி இருக்கிற கடிதத்துக்கு கொடிகளுக்கெல்லாம் நீங்கள் என்றைக்கு அனுமதி கொடுத்துரு கடிதம் கேட்டால், தகவல் அறிவு சட்டம் கேட்டால் அவங்க கொடுக்க முடியுமா? அவங்கனால சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. எந்த கட்சி கொடி யாருங்க அனுமதி வாங்கினா? யார் அனுமதி வாங்கி அங்கே கொடி ஏற்றுறா? அவங்கவுங்க கட்சி தலைவருடைய பிறந்தநாள், பண்டிகை காலங்கள், எத்தனையோ 30 விழா, அந்த விழா இந்த விழான்னு எல்லாரும் எல்லா கட்சி கொடியும் அவங்கவுங்க தலைவர்கள் வச்சு ஏற்ற தான் செய்கிறாங்க. முறைப்படி அனுமதி வாங்கிட்டு செய்கிறான்னு ஒரு தலைவர் பேச முடியுமா? எங்கேயுமே யாருக்கும் அனுமதி கிடையாது. எங்கேயாவது பிரச்சனைக்கு இருக்கிற இடத்துல அனுமதி கேட்பாங்க, கொடுப்பாங்க, அதை ஏற்றுவாங்க. இது காவல்துறை கையில் இல்லை, காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க அனுமதி கொடுத்தாலும் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் முதல்ல இங்கே வந்திருக்கோம். அடுத்து தமிழக அளவில் கேட்கறது தலைமைச் செயலாளர் சந்திப்போம். அரசியல் கட்சிகள்
கொடியேற்றுவது என்பது வழக்கமான ஒரு அரசியல் நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்குமே நன்கு தெரியும். தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, மத்தியில் ஆளுகிற கட்சி, அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் கொடி மட்டும் பறக்கக்கூடாது என்று தமிழக அரசு நினைப்பது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணத்தை தமிழகத்திலே ஏற்படுத்திவிடும். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மற்ற கட்சி கொடிகளை ஏற்றவிடாமல் தடுக்க வேண்டுமா? அப்பொழுது திமுக கொடி எங்கே பறக்கக்கூடாதா? பல்வேறு கட்சிகள் பல்வேறு இடங்களில் கொடியேற்றுவதற்கென்று ஒரு இடங்களை ஏதோ அரசே நிர்ணயித்தது போல பல பகுதிகளில் கொடிகள் இருக்கிறது, பல கட்சிகளின் கொடிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை ஏற்றக்கூடாது என்று சொல்வது, தடுக்க நினைப்பது ஒருதலைப்பட்சமான ஒரு காழ்ப்புணர்ச்சியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. பல்வேறு சமூக குற்றங்களை தடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டிய காவல்துறை, சட்ட நெறிமுறைகளை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, நேற்றைக்கு ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாஜக கொடியேற்றுகிறான் பார்ப்பதற்காக அந்த பணியில் ஈடுபட்டு ஒவ்வொரு கொடியேற்றுகிற இடத்திலும் 10 பேர் 15 பேர் என்று காவல்துறை இருந்திருக்கிறது. நேற்று மட்டும் 1452 பேர் கைது செய்யப்பட்டு இரவில் விடுதலை செய்யப்பட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றுவதை ஏன் தடுக்க வேண்டும் என்று மாநகராட்சியினுடைய, சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். சென்னை வந்து பெரிய பகுதி, சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ 22 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய பகுதி. இங்கே எல்லாம் கட்சி கொடிகள் ஏற்றுவதற்கு அந்த பகுதியினுடைய மாநகராட்சி அலுவலகங்களில் நாங்கள் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களுடைய நகல்களையும் ஆணையாளர் அவர்களுக்கு தனியாக ஒரு கடிதத்தையும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய உத்தரவுப்படி இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். மற்ற கட்சி கொடிகள் இருக்கிற இடத்தில் எங்கள் கட்சி கொடி ஏற்ற நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உங்களுக்கு கீழே இருக்கிற மாநகராட்சி அதிகாரிகளிடம் நீங்கள் இதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். வழக்கில் மாநகராட்சி ஆணையரைத்தான் முதலில் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர் தான் அனுமதி கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட பேசியிருக்கோம். எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை அவர் கேட்டுக்கொண்டார். எங்கள் கடிதத்தையும் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த கடிதத்தையும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். உங்கள் கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுக்குமான பணி தான் இது. சென்னை மாநகராட்சிக்கு அவர்கிட்ட கொடுத்துருக்கோம், அடுத்து தலைமைச் செயலாளர்கிட்ட போய் கொடுப்போம், டிஜிபியை போய் பார்ப்போம். நாங்கள் முறைப்படி என்ன செய்ய வேண்டியமோ அதை செய்யுங்கள் என்று தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இதை நாங்கள் செய்கிறோம். ஆர் எஸ் பாரதி ரொம்ப ஞாபக மறதியில் இருக்கிறார். அவர் எது வேணாலும் சொல்லுவார், எப்படி வேணாலும் சொல்லுவார். அவருடைய பேச்சுக்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, எவ்வளவு அப்பட்டமா நீதிபதிகளையே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினவர் இதெல்லாம் பேச மாட்டாரா? நான் அதைத்தான் சொன்னேன், முன்தேதியிட்டு யாருக்கும் நீங்கள் அனுமதி கடிதம் கொடுக்க முடியாது. இல்லை, இன்னைக்கு இருக்க கடிதத்துக்கு கொடிகளுக்கெல்லாம் நீங்கள் என்றைக்கு அனுமதி கொடுத்துரு? கடிதம் கேட்டால், தகவல் அறிவு சட்டம் கேட்டால் அவங்க கொடுக்க முடியுமா? அவங்கனால சும்மா கதை விட்டுட்டுருக்காங்க. எந்த கட்சி கொடி யாருங்க அனுமதி வாங்கினா? யார் அனுமதி வாங்கி இங்கே கொடி ஏற்றுறா? அவங்கவுங்க கட்சி தலைவருடைய பிறந்தநாள், பண்டிகை காலங்கள், எத்தனையோ 30 விழா, அந்த விழா, இந்த விழான்னு எல்லாரும் எல்லா கட்சி கொடியும் அவங்கவுங்க தலைவர்கள் வச்சு ஏற்றத்தான் செய்கிறாங்க. முறைப்படி அனுமதி வாங்கிட்டு செய்கிறான்னு ஒரு தலைவர் பேச முடியுமா? எங்கேயுமே யாருக்கும் அனுமதி கிடையாது. எங்கேயா பிரச்சனைக்கு இருக்கிற இடத்துல அனுமதி கேட்பாங்க, கொடுப்பாங்க, அதை ஏற்றுவாங்க. இது காவல்துறை கையில் இல்லை, காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க அனுமதி கொடுத்தாலும் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் முதல்ல இங்கே வந்திருக்கோம். அடுத்து தமிழக அளவில் கேட்கறது தலைமைச் செயலாளர் சந்திப்போம். அரசியல் கட்சிகள்
கொடியேற்றுவது என்பது வழக்கமான ஒரு அரசியல் நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்குமே நன்கு தெரியும். தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, மத்தியில் ஆளுகிற கட்சி, அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் கொடி மட்டும் பறக்கக்கூடாது என்று தமிழக அரசு நினைப்பது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணத்தை தமிழகத்திலே ஏற்படுத்திவிடும். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மற்ற கட்சி கொடிகளை ஏற்ற விடாமல் தடுக்க வேண்டுமா? அப்பொழுது திமுக கொடி எங்கே பறக்கக்கூடாதா? பல்வேறு கட்சிகள் பல்வேறு இடங்களில் கொடியேற்றுவதற்கென்று ஒரு இடங்களை ஏதோ அரசே நிர்ணயித்தது போல பல பகுதிகளில் கொடிகள் இருக்கிறது, பல கட்சிகளின் கொடிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை ஏற்றக்கூடாது என்று சொல்வது, தடுக்க நினைப்பது ஒருதலைப்பட்சமான ஒரு காழ்ப்புணர்ச்சியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. பல்வேறு சமூக குற்றங்களை தடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டிய காவல்துறை, சட்ட நெறிமுறைகளை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, நேற்றைக்கு ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாஜக கொடியேற்றுகிறான் என்று பார்ப்பதற்காக அந்த பணியில் ஈடுபட்டு ஒவ்வொரு கொடியேற்றுகிற இடத்திலும் 10 பேர் 15 பேர் என்று காவல்துறை இருந்திருக்கிறது. நேற்று மட்டும் 1452 பேர் கைது செய்யப்பட்டு இரவிலே விடுதலை செய்யப்பட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றுவதை ஏன் தடுக்க வேண்டும் என்று மாநகராட்சியினுடைய, சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். சென்னை வந்து பெரிய பகுதி, சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ 22 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய பகுதி, இங்கே எல்லாம் கட்சி கொடிகள் ஏற்றுவதற்கு அந்த பகுதியினுடைய மாநகராட்சி அலுவலகங்களில் நாங்கள் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களுடைய நகல்களையும் ஆணையாளர் அவர்களுக்கு தனியாக ஒரு கடிதத்தையும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய உத்தரவுப்படி இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். மற்ற கட்சி கொடிகள் இருக்கிற இடத்தில் எங்கள் கட்சி கொடி ஏற்ற நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உங்களுக்கு கீழே இருக்கிற மாநகராட்சி அதிகாரிகளிடம் நீங்கள் இதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். வழக்கில் மாநகராட்சி ஆணையரைத்தான் முதலில் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர் தான் அனுமதி கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட பேசியிருக்கோம். எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை அவர் கேட்டுக்கொண்டார். எங்கள் கடிதத்தையும் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த கடிதத்தையும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். உங்கள் கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுக்குமான பணி தான் இது. சென்னை மாநகராட்சிக்கு அவர்கிட்ட கொடுத்துருக்கோம், அடுத்து தலைமைச் செயலாளர்கிட்ட போய் கொடுப்போம், டிஜிபியை போய் பார்ப்போம். நாங்கள் முறைப்படி என்ன செய்ய வேண்டியமோ அதை செய்யுங்கள் என்று தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இதை நாங்கள் செய்கிறோம். ஆர்எஸ் பாரதி ரொம்ப ஞாபக மறதியில் இருக்கிறார். அவர் எது வேணாலும் சொல்லுவார், எப்படி வேணாலும் சொல்லுவார். அவருடைய பேச்சுக்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, எவ்வளவு அப்பட்டமா நீதிபதிகளையே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினவர் இதெல்லாம் பேச மாட்டாரா? நான் அதைத்தான் சொன்னேன், முன்தேதியிட்டு யாருக்கும் நீங்கள் அனுமதி கடிதம் கொடுக்க முடியாதுல்ல. இன்னைக்கு இருக்க கடிதத்துக்கு கொடிகளுக்கெல்லாம் நீங்கள் என்றைக்கு அனுமதி கொடுத்துருங்க? கடிதம் கேட்டால் தகவல் அறிவு சட்டம் கேட்டால் அவங்க கொடுக்க முடியுமா? அவங்கனால சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. எந்த கட்சி கொடி யாருங்க அனுமதி வாங்கினா? யார் அனுமதி வாங்கி இங்கே கொடியேற்றுறா? அவங்க அவங்க கட்சி தலைவருடைய பிறந்தநாள், பண்டிகை காலங்கள், எத்தனையோ 30 விழா, அந்த விழா, இந்த விழான்னு எல்லாரும் எல்லா கட்சி கொடியும் அவங்க அவங்க தலைவரை வச்சு ஏற்றத்தான் செய்கிறாங்க. முறைப்படி அனுமதி வாங்கிட்டு செய்கிறான்னு ஒரு தலைவர் பேச முடியுமா? எங்கேயுமே யாருக்கும் அனுமதி கிடையாது. எங்கேயா பிரச்சனைக்கு இருக்கிற இடத்துல அனுமதி கேட்பாங்க, கொடுப்பாங்க, அதை ஏற்றுவாங்க. இது காவல்துறை கையில் இல்லை, காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க அனுமதி கொடுத்தாலும் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் முதல்ல இங்கே வந்திருக்கோம். அடுத்து தமிழக அளவில் கேட்கறது தலைமைச் செயலாளர் சந்திப்போம். கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.